நம்ம பார்க்க போகிறது அரேஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரேஸில் சார்ட்டிங் சர்ச்சிங் இதெல்லாம் நம்ம ஓரளவு பார்த்துட்டோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி வந்து பைனரி சர்ச், பபுள் சார்ட் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டூ டைமென்ஷன் அரே. டூ டைமென்ஷன் அரே பார்க்கலாம்ல. டூ டைமென்ஷன் அரே, அப்போ டூ டைமென்ஷன் அரேனா என்னதுங்க? இப்போ பாருங்களேன், ஒரு அரே நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன், எப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்படி ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். இது ஒரு அரேவா இல்லையா? இப்படி ஒரு அரே கிரியேட் பண்ணுறேங்க, சரியா? இது ஒரு மேட்ரிக்ஸ், இதுதான் டூ டைமென்ஷன் அரே. அப்போ இதை எப்படிங்க புரிஞ்சுக்கணும்? இதில் மூணு ரோ இருக்குது, இதில் மூணு காலம் இருக்குது, இப்படி புரிஞ்சுக்கணும். த்ரீ ரோஸ் த்ரீ காலம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ த்ரீ ரோஸ் த்ரீ காலம்ஸ்னால் ரோ ஜீரோ, ரோ ஜீரோ ஒன் இந்த பக்கம் இருக்கிறது, இது வந்து ரோ. இது கொஞ்சம் மேலே எழுதி காமிக்கிறேன், மேலே இது வந்து காலம், காலம் ஜீரோ, காலம் ஒன், காலம் டூ. கீழே இருக்கிறது ரோ, ரோ ஒன், ரோ டூ, ரோ ஒன், ரோ டூ, ரோ த்ரீ. இப்படி மூணு ரோ மூணு காலம் இருக்குது. இது புரியுதா? புரியுது. அப்போது இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி. இப்போ நான் இதில் போய் கேட்குறேன்னு வைங்களேன், இதில் உங்ககிட்ட கேட்குறேன், இதில் வந்து இந்த அரேக்கு ஏஆர்னு பேர் வச்சுக்கிறேன். அப்போ நான் இதை எப்படி எழுதுறது? முதல்ல இதை எப்படி டிக்ளேர் பண்ணியிருப்பேன்? இன்ட் ரெண்டு பாக்ஸ் ஏ, ஏஆர் ஈக்குவல்ஸ் டு நியூ இன்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ரெண்டு பாக்ஸ். எத்தனை ரோ? மூணு ரோ. எத்தனை காலம்? மூணு காலம். இப்படி அப்போது ஏஆர் ஆஃப் ஜீரோ, ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் ஒன்று, ஏஆர் ஆஃப் ஜீரோ அதில் செகண்ட் காலமில் ரெண்டு. இது புரியுதா? ஏஆர் ஆஃப் ஜீரோ அதில் தேர்ட் காலமில் மூணு, இப்படி தான் வேல்யூஸ் வச்சுருக்கோம். ஏஆர் ஆஃப் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஏஆர் ஆஃப் 1, 0 அதில் நாலு, ஏஆர் அட் 1, 1 அதில் அஞ்சு, ஏஆர் அட் 1, 2 அதில் ஆறு. இப்படி எழுதுறது உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். இதுதான் டூ டைமென்ஷனல் அரே. ஏழு, ஏஆர் ஆஃப் 2, 1, 8, ஏஆர் ஆஃப் 2, 2, 9 இப்படி வேல்யூஸ் கொடுக்கலாம். அப்போ இப்படி வேல்யூஸ் கொடுத்தா இது கஷ்டமாக இருக்குமே, இதில் லூப்பிங் யூஸ் பண்ணலாமா? இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து ரோ, இந்த செகண்ட் பாக்ஸ் காலம். இப்போ பாருங்களேன், முதல்ல ரோ வந்து அதாவது இந்த ஏரியா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஜீரோவாகவே இருக்குது. முதல்ல ஜீரோ, ஜீரோ த்ரோவில் ஃபஸ்ட்டு ஜீரோ, ஜீரோ ஜீரோ. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இந்த இடத்துல நமக்கு வந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு அரேவை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம க்ரியேட் பண்ணுறது, நம்மளை க்ரியேட் பண்ணுற அரேவோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் வந்து நான் இங்கே டைப் பண்ணுறேன், சரியா? ஜீரோ ஜீரோ, ஜீரோ ஒன், ஜீரோ டூ, ஒன் ஜீரோ, ஒன் ஒன், ஒன் டூ, டூ ஜீரோ, டூ ஒன், டூ டூ. இதுதான் அதோட பொசிஷன்ஸ். இது புரியுதா? அப்போது இந்த இடத்துல ரோஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஜீரோவாகவே இருக்குது. இந்த இடத்துல காலம்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது, ஜீரோவாகவே இருக்குது. இந்த ஐடியா புரியுதா? புரியுது சார். அவ்வளோதாங்க. அப்போ நான் இதை இப்படியே எழுதிக்கிட்டே இருக்கிறதுக்கு, இப்போ பாருங்களேன், நான் இந்த இடத்துல இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னு வச்சுக்கிடுறேன். அப்படி வச்சுட்டு இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னு வச்சுக்கிடுறேன். அப்படியும் வச்சுட்டு வைல் காலம் லெஸ் தேன் டூ, ஏன்னா ஜீரோ ஒன் லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் த்ரீ, ஜீரோ ஒன் டூ வரைக்கும் தானே போகுது. அப்போது ஏஆர் ஆஃப் ரோ, ஏஆர் ஆஃப் காலம் ஈக்குவல்ஸ் டு ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி வேல்யூ வாங்கிக்கலாமா? அதுக்கப்புறம் காலம் ப்ளஸ் ப்ளஸ். இது புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்போ இந்த இடத்துல ரோ ஜீரோவாகவே இருக்கும், முதல் தடவை காலம் ஜீரோவாக இருக்கும், அடுத்து ரோ ஜீரோவாகவே இருக்கும், காலம் ஒன்றாக இருக்கும், ரோ ஜீரோவாகவே இருக்கும், காலம் டூவாக இருக்கும். எப்போ காலம் த்ரீ ஆகுதோ அப்போ லூப் போட்டு வெளியில் வந்துடுவீங்க. அப்போ இந்த வேல்யூஸை நம்ம கொடுத்து முடிச்சிடலாம். புரியுதா? எஸ் சார்.
இப்போ ரோ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தா ரோவோட வேல்யூ ஒன்றா மாறிடுமா? திரும்ப இதே கண்டென்ட் இங்கே எடுத்து இங்கே எழுதலாமா? திரும்ப ரோ ஒன்று, ரோ ஒன்றில் காலம் ஜீரோ, இங்கே பாருங்களேன் அப்படி தானே இங்கே இருக்குது. ரோ ஒன்று அதில் காலம் ஜீரோ, ரோ ஒன்று அதில் காலம் ஒன், ரோ ஒன்று அதில் காலம் டூ, இந்த மூணு வேல்யூ. அப்போ இந்த மூணு வேல்யூவுக்கு திரும்ப நான் இதே இடத்த இதே இதை ரீயூஸ் பண்ணிக்கலாமா? இதே கூட ரோ மட்டும் ஒன்றா மாதிரி இருக்கும், காலம் ஜீரோ ஒன்று ரெண்டுன்னு இருக்கும். சரியா தப்பா? புரியுதா? புரியுது சார். அப்போ அடுத்து என்ன கேள்வி வந்துடும் இங்கே? இது என்னங்க இங்கேயும் இங்கேயும் நீங்கள் ஒரே மாதிரி கோடு எழுதுறீங்களே, அப்போ நீங்கள் இங்கே லூப்பிங் அப்ளை பண்ணலாங்கிறத மறந்துட்டீங்களா? ஏன் திரும்ப திரும்ப ஒரே கோடு எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஆமாம் சார். அப்போ நெஸ்டட் லூப்பிங் போயிடலாமா? ஆ போயிடலாம் சார். அவ்வளோதான். இதை மூணு தடவை பண்ணணும் அவ்வளோதானே? இந்த பாக்ஸில் இருக்கிறத மூணு தடவை பண்ணணும் அவ்வளோதானே? அப்போ நான் அந்த பாக்ஸில் இருக்கிற அதே கண்டென்ட்டை தான் அப்படியே டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஏஆர் ஆஃப் ரோ இதே கண்டென்ட்டு தான், இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். கரெக்டு தானே? கரெக்டு தான் சார். இதே விஷயத்தை எனக்கு மூணு தடவை பண்ணுங்கள். இந்த பாக்ஸில் இருக்கிறத மூணு தடவை பண்ணுங்கள். அதனால தான் மேலே ரோ வைல் ரோ லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் த்ரீ கொடுத்துட்டு ரோ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு அதை கொடுத்தாச்சு. அப்போ எப்படி ஒரு டூ டைமென்ஷன் அரைவை ஃபில் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிருச்சா? இது புரியுதா? இது புரிஞ்சிருச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எக்லிப்ஸில் போயிட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது புரிஞ்சிருச்சா? இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அப்போது இதே நம்ம இதில் பண்ணினாலும், ஃபார் லூப்பில் பண்ணினாலும் பண்ணிக்கலாம், ஃபைலில் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஒரு டூ டைமென்ஷன் அரேவை இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். அப்போ டூ டைமென்ஷன் அரே இப்படி தான் க்ரியேட் ஆகும். அப்போ டூ டைமென்ஷன் அரேன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ரோலையும் மூணு மூணு காலம், மொத்தம் மூணு ரோ இருக்குது இப்போ நம்ம எழுதியிருக்கிறதுல, மூணு ரோலையும் மூணு மூணு காலம். இப்போ நம்ம இங்கே இதில் இதில் பார்த்துக்கிட்டு இருந்தோம், பேசிக்ஸில் அரே பார்த்துக்கிட்டு இருந்தோமா? இப்போ நான் இந்த அரே லேர்னிங் போயிட்டேன், இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே எனக்கு 2D அரே டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். டூ டைமென்ஷன் அரே அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே டூ டைமென்ஷன் அரே க்ரியேட் பண்ணுறேன். இன்ட் இன்ட் ஏஆர் ஈக்குவல்ஸ் டு நியூ இன்ட் ஆஃப், நான் எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம், 4, 3, 3, எவ்வளோ வேணாலும். எத்தனை ரோ? இந்த ஃபஸ்ட் இருக்கிறது எத்தனை ரோ, செகண்ட் இருக்கிறது எத்தனை காலம். சரியா? சரி, இப்போ அந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அப்போ அந்த ப்ரோக்ராமை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன், என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருதுங்கிறத பார்த்துக்கலாம். அதோடு சேர்ந்து வேறு சில விஷயத்தையும் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது இது எல்லாத்தையும் பண்ணியாச்சு, ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி வேல்யூஸ் எல்லாம் வாங்கிடுவோம். சரியா? ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுத்து வேல்யூஸ் வாங்கினாலும் வாங்கிடலாம். நீங்கள் வேல்யூஸ் இந்த இடத்துல என்டர் வேல்யூ அப்படின்னு கொடுத்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு கொடுத்து என்டர் வேல்யூ வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? இந்த இடத்துல இப்போதைக்கு ஒரு வேல்யூன்னு ஒன்று வச்சுக்கிடுறேன். இன்ட் வேல் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு வச்சுக்கிடுறேன். அந்த 5-ஐ இங்கே கொடுத்துட்றேன். அந்த வேலை ஒவ்வொரு தடையும் வேல் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போ 5, 10, 15 வருதாங்கிறத வந்து ஸ்டோர் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, அதை எப்படி பார்க்குறது? அப்போ இந்த அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்ல. அப்போ இந்த லூப் முடிகிற இடத்துல இந்த அரேவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபார் இன்ட் i ஈக்குவல்ஸ் டு 0
i less than 3 இப்போதைக்கு 3 கொடுத்துக்கிட்டேன் பின்னாடி அதை ரோன்னு மாற்றிக்கலாம் i ப்ளஸ் ப்ளஸ் சரியா அதே மாதிரி ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல்ஸ் டு அது ஜே ஐங்கிறது ஒரு காலமையும் ரோவையும் சொல்கிறது ஜே லெஸ் தேன் த்ரீ காலம் ரோன்னு கொடுக்கறனால நம்ம கொடுத்துக்கலாம் ஜே ப்ளஸ் ப்ளஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் சார் ஆ மேலே வந்து 4-3 கொடுத்துருக்கீங்க சார் 4-3 காலம்னு ஓ மேலே 4 கொடுத்துருக்கோமா அப்போ இங்கே 4 கொடுத்துக்கலாம் இங்கே ஏஆர் ஆஃப் ஐ காமா ஜி அவ்வளோதான் இங்கே எம்டி லைன் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிடுவோம் புரியுதா ஆ புரியுது சார் இங்கேயும் நம்ம வந்து 4 கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் ஆன்சர் வந்துடும் இப்போதைக்கு நான் வேல்யூவோட வேல்யூ 5 வச்சுருக்கேனா 5 பதிலாக 1 வச்சுக்கிறேன் 1+1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கட்டும் 1, 2, 3 வருதான்னு பார்ப்போம் இந்த அவுட்புட் புரியுதா புரியுது சார் எப்படி ஒரு 2D நிறைய ஃபில் பண்ணுறதுங்கிறது புரியுதா சரி அப்போ இது புரிஞ்சிருச்சுன்னா இப்போ என்கிட்ட வந்து என்ன கேட்கலாம் இப்போ நீங்கள் இந்த 2D அரேவை இது இதுதான் மேட்ரிக்ஸ் இந்த 2D அரேவை எனக்கு அப்படியே அப்படி திருப்பி கொடுங்க எப்படி திருப்பி கொடுக்குறது நான் இப்போதைக்கு இப்படி 3-3 வச்சுக்கிடுறேன் சரியா இது 3-3 இருக்கட்டும் நமக்கு பெரிய நம்பர்ஸ் வேண்டாம் சும்மா வச்சுக்கிடுறேன் இங்கேயும் 3-3 கொடுத்துக்கிடுறேன் லூப் ரன் ஆகிறதும் இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்படி அவுட்புட் வந்திருக்குல்ல எனக்கு இது அப்படியே கொஞ்சம் ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் மாற்றி கொடுங்க அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா ஓகே சார் இதில் சின்ன சின்ன ப்ரோக்ராம் தான் ரோவை காலமாக ட்ரை பண்ணுறது கூட பிறகு பண்ணிக்கலாம் முதல்ல எனக்கு ஒவ்வொரு ரோவையும் ஆட் பண்ணி டோட்டல் என்னன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் ரோவோட டோட்டல் என்ன செகண்ட் ரோவோட டோட்டல் என்ன தேர்ட் ரோவோட டோட்டல் என்ன சொல்லலாமா சொல்லலாம் சார் எப்படி சொல்கிறது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிட்டீங்க அப்போ பிரிண்ட் பண்ணும்போது டோட்டல் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு ரோவுக்கும் டோட்டல் பண்ணணும் கரெக்டா ஆமாம் சார் அப்போ ஒவ்வொரு ரோவுக்கும் டோட்டல் பண்ணணும்னா நான் முதல்ல இங்கே ஒவ்வொரு ரோ ஆரம்பிக்கும் போதும் இப்போ ரோ ஐ 0 தானே ஆரம்பிக்குது ஆமாம் சார் அதனால இன்ட் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன் இங்கே டோட்டல் ஈக்குவல்ஸ் டு நம்ம முன்னாடி ஒவ்வொரு நம்பரையாக டோட்டல் பண்ணோம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு ஆமாம் சார் அதே தான் இங்கேயும் பண்ணுறோம் 2D அரேயில் எப்படி டோட்டல் பண்ணுவோம் இந்த லூப் போட்டு வெளியில் வந்து டோட்டலில் பிரிண்ட் பண்ணிடுவோமா ஆ ஓகே சார் லூப் போட்டு வெளியில் வந்து டோட்டலில் பிரிண்ட் பண்ணிடலாமா நான் சொல்கிற புரியுதா புரியுது சார் அப்போ இப்படி பிரிண்ட் பண்ணும்போது டோட்டலில் கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்போ எனக்கு இதை பிரிண்ட் பண்ணுங்கள் லூப் இந்த ஒவ்வொரு லூப் அவுட்டும் வெளியில் வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல வெளியில் வந்ததுக்கப்புறம் ரோ டோட்டல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படி பிரிண்ட் பண்ணி ப்ளஸ் டோட்டல்னு கொடுத்துருங்க இந்த மாதிரி மாற்றிருக்கிறது உங்களுக்கு யாருக்காவது புரியாமல் இருக்கா புரியுதுன்னா இதை ரன் பண்ணி பார்ப்போமா கபிலன் உங்களுக்கு புரியுதா ஆ புரியுது சார் தௌஃபிக் புரியுதா ரூபன் ஃபர்ஸ்ட் ரோவோட டோட்டல் செகண்ட் ரோவோட டோட்டல் தேர்ட் ரோவோட டோட்டல் பண்ணியாச்சா இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து ரோ டோட்டல்னா ஓகே எனக்கு இந்த இதோட டோட்டல் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறேன் அப்போ என்ன பண்ணுறது டயக்னல் இப்போ எதோட டோட்டல் இது ஏஆர்னா ஏஆர் ஆஃப் 0,0 ப்ளஸ் இது கரெக்டானு பாருங்கள் நான் அப்படி எழுதுறது ஏஆர் ஆஃப் 0,0 அடுத்து எந்த நம்பர் கேட்குறாரு இதானுங்க 0 ஆ 5 பொசிஷன் என்ன 1,1 9 பொசிஷன் என்ன 2,2
அதானே டயகனல் 012 இது 012 னா இப்படி தான வரணும் ஆமா சார் இது எப்படி பண்ணலாம் டோட்டல் இந்த டயகனலோட டோட்டல் கேக்குறாரு அப்பனா ஐயும் ஜேவும் ஈக்குவலா இருக்குமா சார் அவ்வளவுதான் நீங்க பிரிண்ட் பண்ணும்போது இந்த ஐ இதான் ஐ இதான் ஜே இதான் ஐ இதான் ஜே அப்புறம் அந்த இஃப் கண்டிஷன் இதில் சேர்த்துக்கலாமா சார் எனக்கு டோட்டல் எப்போ பண்ணணும் இஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு ஜேவா இருந்தால் மட்டும் எனக்கு டோட்டல் பண்ணுங்க சரிதானே அந்த டோட்டலில் பிரிண்ட் பண்ணுங்க அந்த டோட்டலில் லூப் அவுட்டு வெளியில் வந்து கூட நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் சரிதானே அப்போ நான் இந்த லூப்புக்கு மேலேயே இன்ட் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னு கொடுத்துட்றேன் சரியா ஏன்னா இது வந்து ரோ வைஸ் டோட்டல் இல்லை 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 சார் அதனால் இதை இங்கே எடுத்து விட்ருவோம் இது ரோ வைஸ் டோட்டல் இல்லைங்கிறதுனால இதை லூப்புக்கு வெளியில் வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துடலாம் புரியுதா டயக்னல் இதை ரன் பண்ணி பார்ப்போம் ஒன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஒம்பது பதினஞ்சா அப்போ டயக்னலாக டோட்டல் பதினஞ்சுன்னு வந்துருச்சா அவ்வளோதான் இப்போ காலம் வைஸ் டோட்டல் கேட்குறாரு என்ன பண்ணுறது என்ன ஐடியா பண்ணலாம் இப்படி கேட்குறாரு இதோட டோட்டல் அதாவது காலம் எப்போல்லாம் ஜீரோவாக இருக்கோ அப்போல்லாம் எனக்கு வந்து டோட்டல் ஒன்றா இருக்கணும் காலம் ஒன்றா இருக்கும்போதெல்லாம் ஒன்று காலம் டூவாக இருக்கும்போதெல்லாம் ஒன்று என்ன பண்ணலாம் இந்த லூப்பை இடமாற்றி விட்டுடலாம் ஆமாம் சார் இந்த லூப்பை இடமாற்றி பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்க நான் சும்மா இந்த க்வெஸ்டின் வச்சுருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா நம்ம அடுத்த கிளாஸில் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா சரி இப்போ இதை ட்ரை பண்ணியாச்சு இப்போ என்கிட்ட என்ன தெரியுமா கேட்குறாரு சரி இந்த ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கட்டும் இதில் இந்த அரேவோட லென்த் என்னன்னு கேட்டால் நான் என்னங்க சொல்லணும் பொதுவாக அரேவோட லென்த்துன்னு கேட்டால் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறத அரேவோட லென்த்துன்னு சொல்லிடுவேன் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற ப்ரோக்ராமில் அரேவோட லென்த்துன்னு கேட்டால் நான் என்னங்க சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு இந்த அரேவோட லென்த் என்ன த்ரீ கிராஸ் த்ரீ த்ரீ கிராஸ் த்ரீனா த்ரீன்னு முன்னாடி ரோ எத்தனை இருந்ததோ அதை சொல்லிக்கிட்டு இருந்தோம் டோட்டல் எலமெண்ட்டை தானே சார் சொல்லுவோம் ஆமாம் டோட்டல் எலமெண்ட்டுனா இப்போ 9 இருக்கும்ல சார் உள்ள ஆமா ar dot length ன்னு கொடுத்து பாப்போமா ஆ ஓகே சார் லெந்த் இப்போ நமக்கு இந்த லெந்த் மட்டும் தான் பார்க்க போறோம் மீதி எல்லாத்தையும் வரி பண்ண வேண்டாம் லெந்த் பாப்போம் லெந்த் என்னங்க வருது 3 னு வருது சார் சரி இங்க 4 னு இங்க வந்து 5 னு மாத்தி பார்க்கறேன் ஆ ஓகே சார் லெந்த் என்னங்க வருது ரோ மட்டும் தான் கணக்கா சார் ரோ மட்டும் தான் டூ டைமென்ஷன் எந்த டைமென்ஷன் போனாலும் நம்பர் ஆஃப் ரோஸ் எதுவோ அதுதான் லென்த் ஓகே சார் ஆனால் இது டைமை தெரியலையே அப்போ காலம் எத்தனைங்கிறத நீங்கள் கணக்கிலே எடுத்துக்க மாட்டிங்களா கேட்கலாம்ல ஆமாம் சார் அப்போ அதை என்ன பண்ணுறது ஏஆர் ஆஃப் ஜீரோ டாட் புரியுதா எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா ஒவ்வொரு ரோவுக்குமான லென்த் லென்த் ஆஃப் ஃபஸ்ட் ரோ அப்படின்னா அதில் எத்தனை காலம் இருக்கோ அதான் ஃபஸ்ட் ரோவோட லென்த் இது புரியுதா புரியுது சார் சார் அப்போ ஒன் டைமென்ஷன் அரேக்கு அப்படி இல்லை இது மாதிரி இல்லையில சார் இது மாதிரி இல்லை இதில் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒவ்வொரு ரோவும் ஒரு ஒன் டைமென்ஷன் அரே புரியுது சார் ஒவ்வொரு ரோவும் இது ஒரு ரோ இந்த ரோ வந்து ஒரு ஒன் டைமென்ஷன் அரே இந்த ரோவில் மூணு இந்த ரோவோட லென்த்து மூணு அடுத்து இது ஒரு ரோ இது ஒரு ஒன் டைமென்ஷன் அரே புரியுதா ஆ புரியுது சார் இதில் இன்னும் ஜாக்ட் அரேலாம் உண்டு அதெல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும் அதாவது இப்போ இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இங்கே இப்போ அரையில் இந்த இடத்துல அந்த ஸ்கொயருக்குள்ளே ஏதாவது வேல்யூ கொடுக்காம இருக்கலாமா இப்படி கொடுக்கலாமா கொடுக்கலாம் கொடுத்தே ஆகணும் கரெக்டா சார் இங்கே கொடுக்காம இருக்கலாமா
ஏதாவது எரர் காமிக்குதா? இல்லை சார். இல்லை. அப்போ அரேல டூ டைமென்ஷன் அரே, ஒன் டைமென்ஷனுக்கு மேலே போயிட்டாலே நீங்கள் அரேவோட நம்பர் ஆஃப் ரோஸை மட்டும் சொன்னால் போதும். இது என்னங்க, அப்போ காலம் எத்தனைங்க முடிவாகும்? கரெக்டு தானே? ஆமாம் சார். எத்தனை சார் பார்த்தோம்? இப்போ எதுவுமே நீங்கள் கொடுக்கல. அப்போ நல், இப்போ எதுவுமே கொடுக்கலன்னா எத்தனை கா, ஒரு காலம் கூட செட் ஆகிருக்காது கரெக்டாக? ஆமாம் சார். அப்போ மெமரி எதுவுமே அலோகேட் ஆகிருக்காது. மெமரி எதுவுமே அலோகேட் ஆகலைன்னா மெமரி இஸ் பாயிண்டிங் டு நல், அதாவது எம்டியை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு மெமரி. சரியா? ஓகே சார். நல்லுன்னா என்ன அர்த்தம்னா மெமரியில் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஆமாம், மெமரியில் எதுவுமே இல்லை. இல்லை, நம்பர் ஆஃப் ரோஸ் தான் தெரியும், நம்பர் ஆஃப் காலம்ஸ் தெரியாதுல்ல. அதனால் எம் நமக்கு நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுது. புரியுதா? புரியுது. அப்போ எக்ஸப்ஷன்னா என்னதுங்க? திடீர்னு நல் பாயிண்டர் அதுன்னு சொல்கிறீங்களே, அதை பின்னாடி பார்த்துக்கலாம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்லாம். இப்போதைக்கு மெமரி எதுவும் அலோகேட் ஆகலை. அப்போ நான் எப்படிங்க மெமரி அலோகேட் பண்ணுறது? இப்போ இது ஓகே, இப்போ நான் இதை எப்படி யோசித்து பார்க்குறேன், இந்த ப்ரோக்ராமை எப்படி யோசித்து பார்க்குறேன்னா, இப்போ எனக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வாங்கணும். அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, 8 சப்ஜெக்ட் படிச்சிருக்காரு, 8 செமஸ்டர் படிச்சிருக்காரு. 8 செமஸ்டர்லேயும் எல்லா செமஸ்டர்லேயும் ஒரே நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் தான் எழுதியிருப்பாரா? இல்லை சார், வேறு வேறு பேப்பர் எழுதியிருப்பார். அந்த மாதிரியான இடத்துல தான் இதை கொடுக்குறது. அப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர், அப்போ 8 செமஸ்டர்னால் 0 to 7 வரைக்கும் கரெக்டா? அப்போ மார்க்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல்ஸ் டு நியூ மார்க்ஸ் ஆஃப் 8 இல்லை 5. நியூ இன்ட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் இல்லை, நியூ இன்ட் ஆஃப் சார். இதோட அர்த்தம் வந்து 0 5 காலம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் மார்க்ஸ் ஆஃப் 0.lent கொடுத்து பார்ப்போமா? ஆ ஓகே சார். அப்போ எல்லா ரோலையும் ஒரே நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அவர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் 5 பேப்பர் எழுதினார், செகண்ட் செமஸ்டர் அவர் 7 பேப்பர் எழுதுகிறார். அப்போ மார்க்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல்ஸ் டு நியூ இன்ட் ஆஃப் 7. இப்படி கொடுக்கறதுக்கு பேர் ஜாக்டு அரே. சரியா? இது புரியுதா? புரியுது. அப்போ நீங்கள் இப்படி கொடுத்துட்டீங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு இங்கே நான் 2 எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நான் வந்து முதல்ல இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு 0 வைல், இப்போ நான் வந்து ஓ ஃபஸ்ட்டு ரோவில் வேல்யூஸ்லாம் ஃபில் பண்ணணும். அப்போ இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு 0 வைல் காலம் லெஸ் தேன் கொடுத்து நான் என்னங்க கொடுக்கணும்? நான் இந்த இடத்துல 5 கொடுத்துட்டு அடுத்த தடவை 7 கொடுக்கணுமா? இப்போ நான் ஃபஸ்ட் ரோ ஃபில் பண்ணுறேன். அப்போ நான் மார்க்ஸ் ஆஃப் 0 அதாவது மார்க்ஸ் ஆஃப் ரோ கமா காலம்னு கொடுத்து வேல்யூ வாங்குவேனா? ஆமாம் சார். இங்கே 1 வச்சுக்கலாம், எல்லாத்துலேயும் 1 அப்டேட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே 5 கொடுப்பீங்க, அடுத்து செகண்ட் காலம் செகண்ட் ரோவுக்கு 7 கொடுப்பீங்களா? அதுக்கு பதிலாக தான் இல்லை, நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காதீங்க. இதுக்கு பதிலாக மார்க்ஸ் ஆஃப், மார்க்ஸ் ஆஃப் ரோ இருக்கா? ஆமாம் சார். அது டாட் லென்த்துன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ டைனமிக்காக இருக்கும். அந்த ரோவில் எத்தனை, அந்த ரோவோட லென்த் என்ன? புரியுதா? ஆ புரியுது சார். இங்கே காலம் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. இது முடிஞ்ச உடனே நீங்கள் பழைய ப்ரோக்ராம் தான் காமிக்கிறேன், ரோ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. அங்கே ரோவுக்கு ரோ லெஸ் தேன் மார்க்ஸ் டாட் லென்த் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ரோ பார்த்தாலே அரேவோட ஃபஸ்ட் பாக்ஸ் தான் ரோ. இப்போ இந்த ரோ கொடுக்கும்போது நம்ம இப்படி கொடுக்கணும், காலம் கொடுக்கும்போது இப்படி கொடுக்கணுங்கிறது புரியுதா? ரூபன் உங்களுக்கு புரியுதா? புரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே கொஞ்சம் புது ஏரியா. சரியா? நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதை பற்றின டீட்டெயில் ப்ரோக்ராம்ஸ் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். இப்போ ஒருவேளை எங்கேயாவது சின்ன சின்ன க்ரிப்பு மிஸ் ஆகிருந்தாலும் அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸில் கண்டிப்பாக அது கிடைக்கும். ஆ ஓகே சார். அப்போ இது வரைக்கும் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு வரலாமா? ஆ ஓகே சார்.
நம்ம இதுக்கு அடுத்து இதில் டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது, மேட்ரிக்ஸ் அடிஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், ஸ்பைரல் மேட்ரிக்ஸ், இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. எங்கிட்ட இப்போ நம்ம பார்த்துருக்கிறது டூ டைமென்ஷன் அரேவோட ஒரு அறிமுகம், அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்துருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருக்கா? இல்லை சார். கபிலன் உங்களுக்கு புரியுதா? ஆ புரியுது. தௌஃபிக் புரியுதா? நான் புரியுது சார். அப்போ இதை இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடலாமா? ம், ஓகே சார். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. டூ டைமென்ஷன் அரேல உங்களோட எல்லா சந்தேகங்களோடையும் வாங்க. ஓகே சார்.